டெசர்ட் வந்தாச்சு ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே சோ गर्ल्स என்ன நடக்குது பில் போடுறாங்க சரி வா கார்டு கொடு பின் என்ன RBI சொல்லுது உங்க பின் OTP CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க ஆன்லைன் பேங்கிங்க உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா RBI சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை அக்னி வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் தில்லியில் தொடங்கிய தேசிய செயற்குழுவில் வரும் மாநில தேர்தல்கள் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பேரணியாக வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு கொலீஜியத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடிதம் இளைஞர்கள் திருக்குறள் பயில வேண்டும் திருவள்ளுவர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து மதுரை பாலமேட்டில் விறுவிறுப்பான ஜல்லிக்கட்டு சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை வென்ற இளைஞர்கள் உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டி நியூசிலாந்தை 4 கோல் வித்தியாசத்தில் வீழ்த்தி நெதர்லாந்து அபார வெற்றி விரிவான செய்திகள் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய அக்னிவீர் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள அக்னி வீரர்களின் முதல் குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் காணொலி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுதில்லியிலிருந்து பிரதமருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் அக்னி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட வீரர்கள் நமது ஆயுதப்படைகளில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் பல்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அக்னி வீரர்களை அறிவுறுத்திய பிரதமர் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் இளம் அக்னி வீரர்கள் ஆயுதப்படைகளை வலுப்படுத்துவதில் இளமையையும் தொழில்நுட்பத்தில் புதுமையையும் புகுத்துவார்கள் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் 21ஆம் நூற்றாண்டில் போர் நிகழும் முறை மாறி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் தற்போது இணையவழி போர் பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இளம் அக்னி வீரர்களின் திறமைகளை பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி 21ஆம் நூற்றாண்டில் தேசத்திற்கு தலைமை வழங்கப் போவது இவர்கள்தான் என்றும் வரும் காலங்களில் நமது ஆயுதப்படைகளில் அக்னி வீரர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவம் விமானப்படை கடற்படை ஆகியவற்றில் 17.5 வயது முதல் 21 வயது வரை உள்ள இளைஞர்கள் பயிற்சி பெற்று 4 ஆண்டுகள் முப்படைகளில் அக்னி வீரர்களாக பணியாற்றுவார்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இத்திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது கொலீஜியத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடுக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடிதம் எழுதியுள்ளார் கொலீஜியம் என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் 4 மூத்த நீதிபதிகள் அடங்கிய தேர்வுக்குழுவாகும் இந்நிலையில் கொலீஜியம் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என விமர்சித்து வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மத்திய அரசின் பிரதிநிதியை கொலீஜியத்தில் நியமிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் கொலீஜியங்களின் குழுக்களில் மத்திய அரசின் பிரதிநிதிகளை சேர்க்க வேண்டும் என்றும் நீதிபதிகளின் நியமனத்தில் அரசின் பிரதிநிதிகளை சேர்க்க அரசியல் சாசன நடைமுறையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வின் தகவல் தொடர்புக்கு இந்த நடைமுறை பின்பற்றுவது அவசியம் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது
தூய்மையான வளர்ச்சிமிக்க இந்தியாவிற்கு இளைஞர்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் தேசிய இளைஞர் தின நிறைவு விழாவில் இன்று அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தேசிய இளைஞர் தின மாநாட்டில் கிடைத்த அனுபவங்களை இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையிலும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தூய்மையான மற்றும் வளர்ச்சிமிக்க இந்தியாவுக்கு இளைஞர்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இளைஞர்களின் விளையாட்டு திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். और केवल यहां पर ग्रीन फेस्टिवल यही नहीं, 3R को हमें लगातार अपने जीवन में याद रखना है। अगर स्वच्छ भारत बनाना है, सुंदर भारत बनाना है, सशक्त भारत बनाना है, तो 3R क्या है? रिसाइकल, रीयूज एंड रिड्यूस, ये सबने याद रखना है। और दूसरा, सड़क पर कचरा नहीं करना है। मैंने पहले दिन भी कहा था, भ्रष्टाचार मुक्त भारत बनाना है, कचरा मुक्त भारत बनाना है, ट्यूबरक्लोसिस मुक्त भारत बनाना है, मोटापा मुक्त भारत भी बना सकते हो? नहीं बना सकते, क्योंकि दुनिया की सबसे बड़ी मोटापे की आबादी तो यहां पर आ गई, डायबिटिक्स की आबादी यहां पर है। आई एम सॉरी आई एम टेकिंग लिटिल मोर टाइम, बट दिस इज द लास्ट डे टू कम्युनिकेट द मैसेज टूडे। सो माई ओनली हम्बल रिक्वेस्ट इज कि ये मैसेज आके याद रखना। और कर्नाटक को तो मैं इसलिए बधाई माननीय मुख्यमंत्री जी आपको और आपकी टीम को देना चाहूंगा कि जो पिछला रिकॉर्ड 1,00,000 लोगों का इकट्ठा योग करने का था, इस बार कर्नाटक ने 5,00,000 लोगों के साथ एक ही दिन में। உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருப்பதாகவும் நாடு முழுவதும் 80,000 ஸ்டார்ட் அப்புகள் இயங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நிறைவு நாள் விழாவில் மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி, கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்பது மாநில சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் பிஜேபி தேசிய செயற்குழுவின் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க பேரணியாக வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லி சன்சத் மார்க்கில் பட்டேல் சவுக்கிலிருந்து சன்சத் மார்க் ஜெய்சிங் சாலை சந்திப்பு வரை இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் கையசைத்து உற்சாகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 2024 நடைபெறும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத், விரைவில் நடைபெற இருக்கும் 9 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள், அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். பலவீனமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அவற்றை பலப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். நடந்து முடிந்த குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி பெற்ற வெற்றி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இது வரும் தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். 9 பிரதேசம் சுனாவ் கோ லட்னா ஹை ஔர் அகலே சால் 24 மே லோக்சபா கா சுனாவ் ஹை தோ உன்னே சாரே ராஷ்ட்ரிய காரியகாரிணி கே சதஸ்யோ கா ஆஹ்வான் கியா கி கமர் கஸ்கர் லக் ஜாயே, हमें एक भी चुनाव नहीं हारना है। जो 9 विधानसभा के चुनाव होने वाले हैं उसमें एक में भी अपनी हार नहीं होनी चाहिए। इसलिए जहां हमारी सरकार है उसको मजबूत किया जाए और जहां हमारी सरकार नहीं है उसको और मजबूत किया जाए। G20 அமைப்பின் உள்கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் இன்று தொடங்கியது. G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்ற பிறகு அந்த அமைப்பு சார்ந்த பல்வேறு பிரிவுகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் G20 உள்கட்டமைப்பு பணிக்குழுவின் 2 நாள் கூட்டம் புனேயில் தொடங்கியுள்ளது. இதனை மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நாராயண் ராணே தொடங்கி வைத்தார்.
இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த 65 பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். நீடித்த வளர்ச்சி, ஒருங்கிணைந்த முதலீட்டு திட்டங்கள், உள்கட்டமைப்பு தரத்தை மேம்படுத்துவது, கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் வானிலை நிகழ்வுகளை வரும் 2025 ஆண்டு முதல் டாப்ளர் ரேடார் கூட்டமைப்பு மூலம் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 148th ஆண்டு தின நிகழ்வில் பேசிய போது இதனை தெரிவித்த அவர், இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் மாவட்ட வேளாண் வானிலை மையங்களை மேலும் 660 இடங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றார். डिस्ट्रिक्ट एग्रीकल्चर मेट्रो यूनिट्स की, और चूंकि कृषि के क्षेत्र को लेकर के काफी अधिक सरकार की प्राथमिकता है, क्योंकि आईएमडी सभी विभागों के साथ जुड़ा हुआ है, और इसलिए किस प्रकार किसान को उसकी अनुकूलता के अनुसार काम करने का अवसर रहे उसको देख करके इस प्रकार के नए विकल्प सोचे जा रहे हैं. उसमें एसएमएस भी ये करते हैं, उसमें अब तो व्हाट्सएप भी है, क्राउड सोर्सिंग भी शुरू कर दी इन्होंने किसान के लिए, कि जहां एक और मोदी जी ने सॉयल हेल्थ कार्ड दिया, जहां एक और उन्होंने ड्रोन दिया, वहां एक और आईएमडी भी अपनी तरफ से योगदान करे, ताकि एक इंटेग्रेटेड एग्रीटेक स्टार्टअप के लिए हम एक धरती एक जमीन तैयार कर सके. கடந்த 5 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பை துல்லியமாக கணிப்பதில் இந்திய வானிலை ஆய்வு மையம் 20% முதல் 40% முன்னேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளித்து வரும் விவசாய சேவைகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மூலம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள விவசாயிகள் மிகவும் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், விவசாயிகள் மற்றும் மீனவரின் பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சேவை அளப்பரியது என்றார். வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் மூலம் விவசாயம், ஆரோக்கியம், நீர்வளம், ஆற்றல் சேமிப்பு மற்றும் பேரிடர் அபாய குறைப்பு உள்ளிட்டவற்றில் முன்னேற்றம் காண முடியும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. ரிமோட் மூலம் இயங்கும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளது. நாட்டில் புலம்பெயரும் தொழிலாளர்கள் தேர்தல்களில் தவறாமல் வாக்களிக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் ரிமோட் வாக்குப்பதிவு எந்திரம் என்றழைக்கப்படும் தொலைதூர மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறது. இது தொடர்பாக கருத்துக்கள், தொழில்நுட்ப சவால்கள், சட்டப்பூர்வ சிக்கல்கள், நிர்வாக சவால்கள் ஆகியவை குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்தது. அதன்படி புதுதில்லியில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பிஜேபி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது தொழில்நுட்ப நிபுணர் குழு நவீன ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு எந்திர பயனை எடுத்துரைத்தது. இந்த எந்திரத்தின் மூலம் ஒரே அறையில் அமர்ந்து கொண்டு 72 தொகுதிகளின் வாக்குப்பதிவை கையாள முடியும் என்றும், ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்பாட்டிற்கு வந்தால் பணி நிமித்தமாக நாட்டில் புலம்பெயரும் இந்தியர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க சொந்த ஊருக்கு வரவேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து தங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் வருகிற 31ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சென்னை நந்தனம் ஒஎம்சிஏ மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் முதன்மை நுழைவாயில் அருகே அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த கண்காட்சி இடம்பெறுகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள், அரசு ஆயுள் காப்பீடு திட்டங்கள், வேலைவாய்ப்புகள், ஆதார் புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான பல்துறை அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. இம்மாதம் 18ஆம் தேதி வரை இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
இளைஞர்கள் அனைவரும் அவசியம் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் அறிவில் சிறந்த திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளுவரின் உன்னதமான சிந்தனைகளை நினைவு கூர்வதாகவும் பன்முகத்தன்மை கொண்ட அவரது கருத்துக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரும் ஊக்கமளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பல நூறு ஆண்டுகள் கடந்தும் திருவள்ளுவர் போதித்த தெய்வீக ஞானமும் வாழ்க்கை பாடங்களும் இறையச்சம் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நாள் இளைஞர்களிடையே திருக்குறளை படிக்கும் ஆர்வத்தை நாடு தழுவிய அளவில் உருவாக்க வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள திருவள்ளுவர் உருவச்சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர்தூவி ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக ஆளுநர் மாளிகையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் பாரத முனிவர்களுள் உச்சத்தில் இருப்பவரும் தமிழர்கள் வாழும் புண்ணிய பூமியில் பிறந்தவரும் தர்மம் நீதி சாஸ்திரங்களை ஒருங்கே பெற்ற தனிச்சிறப்பு மிக்க திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவருக்கு நெஞ்சார்ந்த மலர் மரியாதை என்று தெரிவித்துள்ளார். திருக்குறளின் ஆழமான போதனைகள் இன்று G20 தலைவராக எழுச்சி பெறும் இந்தியாவிற்கு மிகவும் பொருத்தமானவை என்றும் ஆளுநர் ரவி குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். தமிழுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் சமூக சேவைக்காகவும் தொண்டாற்றியவர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இதனையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது இரண்யன் நாகு பொன்னுசாமிக்கும் கடந்த ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது உபயத்துல்லாவுக்கும் பெருந்தலைவர் காமராசர் விருது EVKS இளங்கோவனுக்கும் மகாகவி பாரதியார் விருது முனைவர் வெங்கடாச்சலபதிக்கும் வழங்கப்பட்டன. பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாலாஜா வல்லவனுக்கும் தமிழ்த்தென்றல் திருவிக்க விருது எழுத்தாளர் நாமக்கல் வேல்சாமிக்கும் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் விருது கவிஞர் மேத்தாவுக்கும் தந்தை பெரியார் விருது திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றனுக்கும் வழங்கப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் விருது SB ராஜதுரை மற்றும் தேவநேய பாவனர் விருது முனைவர் இரா மதிவாணனுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் என்னும் புதிய திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விவசாயிகளுக்கு உதவும் கால்நடைகளுக்கு சிறப்பு சேர்க்கும் மாட்டுப் பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விவசாயிகளுக்கு உதவும் கால்நடைகளுக்கு சிறப்பு சேர்க்கும் மாட்டுப் பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களின் மூன்றாம் நாளான இன்று பட்டிப்பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனப்படும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுவது வழக்கம். தஞ்சாவூர் பெரிய கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள மகாநந்தி சிலைக்கு 2000 கிலோ எடையில் உள்ள பல வகை காய்கறிகள் இனிப்பு வகைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இங்குள்ள கொடிமரத்தின் முன்பாக 108 பசுக்களுக்கு சிறப்பு கோ பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குடும்பத்தில் உள்ள காளைகளுக்கு கொம்புகளை சீவி அதில் வண்ணங்களை தீட்டி புது கயிறுகளை அணிவித்து மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர்.
மக்களின் வாழ்வில் ஒன்றியிருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 2 வருஷமா கொரோனா டயத்துல இந்த மாட்டுப் பொங்கல் வச்சு சிறப்பாக செய்ய முடியல. இந்த வருஷம் ஆத்தல் தண்ணி போயிட்டு இருக்கு பாலாத்துல. நாங்கள் வந்து மாட்டெல்லாம் குளிப்பாட்டி இந்த வருஷம் பொங்கல் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம். மயிலாடுதுறை மாவட்டம் வானாதிராஜபுரம் என்ற கிராமத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி கோமாதா பூஜை நடைபெற்றது. பண்ணையில் உள்ள மாடுகளுக்கு கரும்பு, சர்க்கரை பொங்கல், மூக்கணாங்கயிறு வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து மாட்டுப் பொங்கலை விவசாயிகள் கொண்டாடினர். அன்னதான நிகழ்ச்சிக்கு பின் ஏராளமான பொதுமக்கள் மாட்டுப் பொங்கல் விழாவில் பங்கேற்று கோமாதாவை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெலமாறன அள்ளி என்ற கிராமத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்ற இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வீரமுடன் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே திருப்பருத்தி குன்றம் என்ற இடத்தில் அமைந்துள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கிராமிய பாடலிசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள அதிமுக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சிறுவாச்சூர் கிராமத்தில் நடைபெற்ற இந்த விழாவை அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழக பாரம்பரிய முறைப்படி நடந்த பிரம்மாண்டமான பொங்கல் விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என கூறினார். முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இனி வருவது விரைவுச் செய்திகள். தேயிலை சுற்றுலா விழா உதகமண்டலத்தில் வரும் மே மாதம் நடத்தப்பட உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். முன்னதாக சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு நடனமாடினர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தை உலகிற்கு அறிமுகம் செய்த சர் ஜான் சுலிவானின் 168வது நினைவு நாளையொட்டி அமைச்சர் ராமச்சந்திரன் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட ஆட்சியர் அம்ரீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் கொண்டாட்டத்தையொட்டி மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக 376 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 536 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக 359 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை காவல் எல்லைக்குள் போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து வாகனங்களை ஓட்டுமாறு கேட்டுக் கொண்டுள்ள சங்கர் ஜிவால், மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி தடுப்பணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் உற்சாக குளியல் மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக கொடிவேரி தடுப்பணை இருந்து வருகிறது. இங்கு திருப்பூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். தடுப்பணையில் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த அவர்கள் ஆனந்த குளியல் போட்டு மீன் உள்ளிட்ட உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். சாலை பாதுகாப்பை மேம்படுத்த பொறியியல் நடைமுறைகளை அதிகரிப்பதற்கான பயிற்சியில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கவனம் செலுத்தியுள்ளது. ஜனவரி 11 முதல் 17 வரை சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சாலை பாதுகாப்பை மேம்படுத்த பொறியாளர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வழங்குகிறது. 15 நாட்கள் பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பயிற்சி முடிக்கும் பொறியாளர்களுக்கு மேலாளர், துணை மேலாளர் பதவி உயர்வு அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு குளிர் அலை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி கடந்த 2 நாட்களாக குறைந்தபட்ச வெப்பநிலை 9 டிகிரி அளவிற்கு குறைந்துள்ளது.
குளிருடன் காற்று மாசும் இருப்பதால் தில்லி வாசிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் தில்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு குளிர் அலை தொடரும் என்றும் பின்னர் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திரும்பவும் ஷாப்பிங்க அப்பா இவள நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க லிமிட்ல இருந்தா தப்பு எதுவும் இல்ல லிமிட் இல்லாம ஷாப்பிங் பண்ணுவா உங்க கார்ட்ல ஆட் ஆன் இருக்குல்ல நான் கார்ட் லிமிட்ட செட் பண்ணிருக்கேன் இதுல என்ன பலன்னா இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும் ஏதாவது ஃப்ராட் நடந்தா பேங்க் சொல்லிடுங்க நஷ்டம் குறையும் தாத்தா ஏய் நெக்ஸ்ட் டைம் இன் தி பிங்க் Dress நீ தான் லிமிட் லிமிட் செட் பண்ணிருக்கேன் ஆர்பிஐ சொல்கிறது டெவர் மாருங்க எச்சரிக்கையா இருங்க உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டி தொடரில் நியூசிலாந்து அணியை 4 கோல் வித்தியாசத்தில் வீழ்த்தி நெதர்லாந்து அபார வெற்றி பெற்றது. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற இன்றைய முதல் ஆட்டத்தில் மலேசியா சிலி அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் அதிரடியாக விளையாடிய மலேசியா 3 கோல்களை போட்டு அசத்தியது. சிலி அணியால் 2 கோல்கள் மட்டுமே போட முடிந்தது. இதனால் 3-2 என்ற கோல் கணக்கில் மலேசியா வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்து நியூசிலாந்து அணிகள் மோதின. ஆட்டத்தின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய நெதர்லாந்து அணி 4 கோல்களை போட்டது. ஆட்டத்தின் இறுதி வரை நியூசிலாந்து அணியால் 1 கோல் கூட போட முடியவில்லை. இறுதியில் 4-0 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து அபார வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை அக்னி வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். தில்லியில் தொடங்கிய தேசிய செயற்குழுவில் வரும் மாநில தேர்தல்கள் குறித்து ஆலோசனை. கூட்டத்தில் பங்கேற்க பேரணியாக வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. கொலீஜியத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடிதம். இளைஞர்கள் திருக்குறள் பயில வேண்டும். திருவள்ளுவர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். மத்திய அமைச்சர் அமித்ஷா, தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. மதுரை பாலமேட்டில் விறுவிறுப்பான ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை வென்ற இளைஞர்கள். உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டி நியூசிலாந்தை 4 கோல் வித்தியாசத்தில் வீழ்த்தி நெதர்லாந்து அபார வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsdtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 20:10 மணிக்கு. வணக்கம்.